நேர்கள் அனைவரையும் மனமலரட்டும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இதேபோல் உங்களை சந்தித்து வருவதில் மிக்க மிக மகிழ்ச்சி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், ரிஜெக்ஷன், டிசீஸ், இதெல்லாம் ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். திருப்பி திருப்பி எங்கே பார்த்தாலும் ஃபியர், எங்கே பார்த்தாலும் ரிஜெக்ஷன், எங்கே பார்த்தாலும் டிசீஸு, இது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்கெல்லாம் கர்ம வினை. எப்போ என்ன செஞ்சோமோ அனுபவிக்கிறோன்னு. செஞ்சதை அனுபவிக்கிறது ஒரு தடவை தான் ஆக்சுவலி. ஆனால் ஏன் அதே திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கு? ஏன் அந்த சைக்கிள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது? கொரோனா ஒரு தடவை அஃபெக்ட் பண்ணலாம், ஒருத்தரையே நாலு தடவை அஃபெக்ட் பண்ணுமா? ஏன் எப்படி அட்ராக்ட் பண்ணுறோம் இப்படி? ஏன் இந்த மாதிரி திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா ஃபியர், ஃபியர் ஆஃப் ரெக்கரன்ஸ். திரும்பி வந்துருமோ, திரும்பி அதுவே வந்துருமோ அப்படின்னு அது மேலே நமக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபியர் மூலமாக நம்ம அதோட அட்டாச் ஆகிருக்கிறோம். நம்ம அதுலேருந்து விலகிறதே கிடையாது. எது ஒன்றுனாலும் சரி, நாட் ஓன்லி அபவுட் கொரோனா, லைஃப்பில் மற்ற பிரச்சனைகள் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, எனி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ், டிஃபிகல்ட் என்ன சொல்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த பீப்புள், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். திரும்ப திரும்ப வருது. முதல்ல ஒரு தடவை வர்றது நம்மளோட கர்மா. ஆனால் அதுவே திருப்பி திருப்பி வந்தது அப்படின்னா அதை நாம் தான் அட்ராக்ட் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரே மாதிரி பிரச்சனை நானும் முடியும் முடியும்னு பார்க்குறேன். மாத கணக்காக இப்படியே தான் இருக்குது. எப்போ பாரு வீட்டில் சண்டை, எப்போ பாரு இந்த பிரச்சனை அப்படி பிரச்சனைன்னு ஒரே பிரச்சனைக்காக 1000 தரம் அழறோம் அப்படின்னாக்கா நாம் தான் அதை அட்ராக்ட் பண்ணுறோம். நாம் தான் அதுக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்குறோம். நாம் தான் அது வந்துருமோ வந்துருமோ வந்துருமோன்ற பயத்தை விதைச்சி பெரிய செடியாக மரமாக வளர்த்து வச்சுருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டு இன்றைக்கே அதை வைராக்கியம்ங்கிற வாழல வெட்டுங்க. வெட்டிட்டு என்னோடய கர்மா தியரி ஓவர், கர்மா அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதோட ஓவர் முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஃப்ரெஷ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் அந்த மாதிரி பழைய விஷயங்கள் வராதுங்கிறத நான் இந்த இடத்துல முடிவு செய்கிறேன்னு ஒவ்வொரு இடத்துலையும் முடிவு செய்யுங்க. நீங்கள் முடிவு செஞ்சிட்டிங்கன்னா இந்த நிமிஷம் இங்கேயே இப்போவே அந்த துக்கத்துலேருந்து மேலே வெளியில் வந்துட முடியும். அதுக்கான முடிவு பண்ண வேண்டிய தைரியமும் தெம்பும் யார்கிட்ட இருக்கணும்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ட்ட இருக்கணும். ஆமாம், அந்த ஒரு தைரியத்தோடு நம்ம இந்த லைஃப்பை ஃபேஸ் பண்ணும்பொழுது நாம் வந்து க்ரியேட்டராக மாற ஆரம்பிப்போம். வி ஆர் த க்ரியேட்டர் ஆஃப் அவர் டெஸ்டினி. ஓரளவுக்கு பழைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு புதுசு என்ன வரும், என்ன வரக்கூடாது, அப்போ என்ன வரணும்னு நமக்கு தெரியும். என்ன வரணும் அப்படின்னா என்ன விதைக்கணும். இந்த இடத்துல பொகைன் விழா வச்சாக்கா இந்த பூ தான் வரும் அப்படின்னா, இந்த பூ எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் இதை வைக்கக்கூடாது. வெரி சிம்பிள். அப்போ விதைக்கிற பொறுப்பு நம்மக்கிட்ட ஆண்டவன் கொடுத்துருக்குறான்னு முதல்ல நம்பணும். விதைக்கும் பொறுப்பு நம்மள்கிட்ட கொடுத்துருக்குறாரு. நாம் பார்த்து செலக்ட் பண்ணி விதைக்கிறதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியும். உங்கள் மைண்டை பயங்கர ஃப்ரீ ஸ்பேஸ்லாம் உங்கள் மைண்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி நிகழ்வை இங்கே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.